ஸோ சிட்டியில் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். இப்போ பதில் ஸ்லாவியா பிடிக்கலையா, ஆனால் இவர் மேக்னெட் வாங்கிட்டு வரோம் அது கூட போய் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹேட் கமெண்ட்டாகவே போட்டிருந்தாங்க. இன்னொரு மைனஸ் என்னன்னா, மெயினான மைனஸ் என்னன்னா, அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த காரை டின் கேன் டின் கேன்ன்றாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இது வந்து ஒரு நல்ல காரு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். லாஸ்ட் வீடியோக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்குங்க. அந்த க்வெஸ்சன்ஸ்க்குலாம் நான் பதில் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோன்னா, அதே தான் திருப்பி கோயில் ட்ரிப்பு. மூணு கோயில் நான் பார்த்துட்டேன் முருகருக்கு, அந்த ஆறு படையில் மூணாவது கோயில் போயிட்டு இருக்கேன், திருத்தணி. ஒரே கோயில் ட்ரிப் ஃபேமிலியாக மாறிடுச்சு எங்களுது. ஆனால் வேற இடமும் இல்லை, நம்ம எங்கன்னா போனோம்னு டிசைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கோயில் தான் மைண்டுக்கு வருது. சின்ன வயசுலேருந்து அப்படி ஆயிடுச்சு, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு திருத்தணி கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் முன்னாடி, இப்போ வந்து லாஸ்ட் டைம் மைலேஜ் செக் பண்ணோம்ல, அப்போ டேங்க் ஃபுல் பண்ணேன். அப்போ டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன், 168 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி டேங்க் ஃபுல் பண்ண போகிறேன். இந்த 168 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக சிட்டிலேயே தான் ஓட்டினேன், சிட்டி இல்லை இந்த மாதிரி கிராமத்து ரோட்டில் தான் ஓட்டினேன். ஹைவேக்கே போகல, ஹைவேக்கு போயிருந்தா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பேன், திருப்பி டிவியேஷன் ஆகி சிட்டிக்குள்ளே போயிருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிட்டியில் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு எவ்வளோ மைலேஜ் வந்திருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ணும்போது உள்ளேருந்து இப்போ வரைக்கும் 171 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கேன். 80% சிட்டி தான், ஓகே 20% தான் ஹைவேல, ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டிருப்பேன். 171 கிலோமீட்டர்ஸ்க்கு 14.52 பிடிச்சிருக்கு. சிட்டியை மைலேஜ் பார்த்தீங்கன்னா 11.77. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே சிட்டி ஓட்டினது, ஃபுல்லாகவே டிராஃபிக்கில் ஓட்டினது. ஸோ 171 / 14.52 11 காட்டுது சிட்டியில். ஹைவேல ஓட்டினா 22 வரைக்கும் வந்துச்சு எனக்கு, 21.7, 22 வந்துச்சு. சிட்டிலேயே ஃபுல்லாக ஓட்டினா 11.7 வருது. ஸோ இதான் சிட்டி மைலேஜ் மேக்னேட்டுது. சரி வாங்க இப்போ நம்ம திருத்தணி போவோம். இந்த திருத்தணி ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் திருப்பி 0 பண்ணிட்டேன், ட்ரிப் பி 0 பண்ணியிருக்கேன். திருத்தணி போயிட்டு வந்து நார்மல் பெட்ரோல் போடுவோம். இந்த ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குன்னு செக் பண்ணுவோம். அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்போம்னா இப்போ இன்னும் ஒரு 77 கிலோமீட்டர்ஸ் இருக்கு திருத்தணிக்கு. பாருங்க, இது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நம்ம வண்டியில், டீசல் அடிஷனில். ஸோ நம்ம ஹாட்ஸ்பாட் ஃபோனில் ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறோன்னா நம்ம லைக் யூடியூபே ஓடும். அதில் யூடியூப் ப்ளே பண்ணி பார்க்கக்கூடாது, நாட் அட்வைசபிள். பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு ஒரு ஃபோன் மாதிரி, டேப்லெட் மாதிரி இது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் அப்புறம் இந்த ஷார்ட்ஸ்லலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 11.8, ஓகே எக்ஸாக்டாக நான் டெக்ஸ்ட்டில் போடுறேன் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு சொல்லிட்டு, டேக்ஸு எல்லாம் பிரேக்கப்பும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 11.8. எனக்கு வந்து 95K டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, ஏன்னா என் டேடி வந்து ஆர்மியில் இருந்ததுனால அவங்க ஆர்மி மென் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவர் சன்னு நான் என் பேரில் கார் வாங்கினதுனால நான் வந்து 95K டிஸ்கவுண்ட் எனக்கு கிடச்சிது. அதில் 11.8லேருந்து 95K டிஸ்கவுண்ட் வந்தது. இதுதான் ஆன் ரோட் ப்ரைஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா மைலேஜ். மைலேஜ் ஆல்ரெடி நீங்கள் போய் பார்த்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி ஹைவேலேருந்து வர ஹைவேல வரும்போது 22 காட்டுச்சு, இப்போ சிட்டிலேயே ஃபுல்லாக ஓட்டும் போது 11 காட்டுச்சு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15-16 வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபுல்லாக ஹைவேலே ஓட்டுற மாதிரி ஒரு லாங் ட்ரிப்பு போகிறீங்கன்னா மேபி நல்ல ஹைவே இது எடுக்கலாம், மைலேஜ் எடுக்கலாம். சிட்டியில் ஓட்டிகிட்டு இருந்தால் கொஞ்சம் மைலேஜ் கம்மி தான். எல்லூரில் இருக்கிறவங்க வந்து எந்த சர்வீஸ் டீலர்கிட்ட எடுத்தீங்கன்னு சொன்னாங்க, அங்கே ஜூப்ளியன் நிசான்னு சொல்லிட்டு இங்கே தான் இப்போ வரும். கொஞ்சம் தூரத்தில் சத்வாச்சாரியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஜூப்ளியன் நிசான், இங்கே தான் நம்ம கார் இருக்கோம். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸு மைலேஜ்லாம் சொல்லியாச்சா, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எதுக்காக நீங்கள் இந்த காரை வாங்கினீங்க? இன்னொன்று வந்து ஸ்லாவியா கூட கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன், ஸ்லாவியாவுக்கு பதில் ஸ்லாவியா பிடிக்கலையா, ஆனால் இவர் மேக்னெட் வாங்கிட்டு வரோம் அது கூட போய் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹேட் கமெண்ட்டாகவே போட்டிருந்தாங்க, நிறைய பேர் திட்டியும் வச்சுருந்தாங்க. பட் நான் அதில் ஒரு விஷயம் கன்வே பண்ணாமல் விட்டது என்னென்னா, ஸ்லாவியா வாங்கணும்னு நான் மைண்ட் செட்டில் இருந்தேன், ஆனால் அது வேணான்னு டிசைட் பண்ணிவிட்டு இந்த கார் வாங்கணும். மேக்னெட் கூட ஸ்லாவியாவை நான் கம்பேரே பண்ணல, நான் ஸ்லாவியா வாங்கலான்னு இருந்தேன், லாஸ்ட்டாக ஸ்லாவியா வாங்காமல் பட்ஜெட்டை பாதியாக கட் பண்ணி மேக்னெட்டுக்கு வந்துட்டேன். ரீசன் என்னென்னா, அந்த ஸ்லாவியா வந்து நான் எனக்காக வாங்கணும்னு யோசித்தேன், நான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. சில பர்சனல் ரீசன்ஸ்னால ஸ்லாவியா என்னால் இப்போ எடுக்க வேணாம், 20 லேக்ஸ் இப்போ அதில் போட வேணாம் அப்படின்றதுனால நான் மேக்னெட் வந்து, அதாவது அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு கார் வாங்கி வச்சுக்கலான்னு ஒரு டிசைட் பண்ணி, சின்னதாக ஒரு காரை வாங்கலாம், நம்ம செகண்ட் ஹேண்டில் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் 5லேருந்து பட்ஜெட் 6 லட்சம் வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்த காரில் வந்து நின்றுச்சு. இந்த செகண்டரி கார் மாதிரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க
டிசைட் பண்ணி வந்தது தான் மேக்னைட். நான் சாவியா கூட கம்பேரே பண்ணல, மேக்னைட்டை கம்பேரும் பண்ண முடியாது. அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட இன்ஜினியரிங் வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வச்சு இதை நீங்கள் தப்பாக பேசுறது அது தப்பு. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இது வந்து ஒரு நல்ல காரு. இந்த 10 lakhs 12 lakhs சிவிடி டர்போ இன்ஜினோட ஒரு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, தேவையான குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாமே இருக்குது. ரொம்ப எல்லா ஃபீச்சர்ஸும் இல்லைனாலுமே தேவையான ஃபீச்சர்ஸ் பாருங்க, இந்த ஆட்டோ ஃபோல்டிங் ரிவர், ரியர் வியூ மிரர், அப்புறம் இது ரெக்வஸ்ட் சென்சரு, ரெண்டு பக்கமும் ரெட்டால கூட ஒரு பக்கம் தான் இருக்கும், இதில் ரெண்டு பக்கம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ், ரிவர்ஸ் கேமரா, அப்புறம் இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன் சிஸ்டம், இந்த மாதிரி முன்னாடி எல்இடி லைட் இல்லை, நார்மல் லைட் தான், அது ஒரு மிஸ்ஸு. அப்புறம் மெயினான மிஸ் என்னன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அது நான் மிஸ் பண்ணல. ஏன்னா நான் முன்னாடி ஷிஃப்ட் ஓட்டிட்டு இருந்தேன், அது இன்னும் கீழே இருக்கும், அது எனக்கு பழகிடுச்சு இந்த டிரைவிங் பொசிஷன். ஆனால் என் தங்கச்சி வந்து இப்போ தான் ஓட்ட கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு ஹைட்டாக உட்காரணுன்னாங்க, அவங்களால அதை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அது ஒரு மிஸ். அந்த சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி ரெக்வஸ்ட் சென்சர் ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு இந்த சீட் ஹைட் கொடுத்துருந்தானா கூட நல்லா இருந்திருக்கும், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் நல்ல கார் ஆக்சுவலாக. ரத்னகிரி வந்துட்டாங்க பாருங்க, ஏதாவது வருஷம் வருஷம் நாங்கள் காவடி எடுப்போம். சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க, கொஞ்சம் லோ ஸ்லங்காக தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஹையர் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் வந்து ஹைட் ஏற்றிக்கணுன்னா மேபி இவ்வளோ தூரம் நல்லா இது தெரியும், பானட் தெரியும். ஆனால் இப்போ வந்து எனக்கு பானட் தெரில. பட் ஸ்விஃப்ட்டு நான் முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்தேன், அது கூட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ டிரைவிங் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஹைவேல வந்து டிரைவிங் ஃபீலு, இப்போ திருப்பி நான் ஸ்விஃப்ட் கூட தான் கம்பேர் பண்ணோம், ஏன்னா என்னோட பழைய கார் ஸ்விஃப்ட், அதில் வந்து லோ ஸ்லங்காக இருக்குமா, கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன். ஸோ ஸ்விஃப்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷனு, இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, ப்ளஷ்ஷாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா கர்வ் எடுக்கும் போது இந்த பாடி ரோல் லைட்டாக தெரியுது, அது மட்டும் தான் மைனஸு. மற்றபடி ஓரளவுக்கு ப்ளஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, கட்ட கட்டன்னு அடிக்கிறது இல்லை. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் இங்கே பாருங்க, இப்போ நான் டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்ருக்கேன், முன்னாடி ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ் தான். நீங்களே நோட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் தெரியுதான்னு சொல்லிட்டு கியர் ஷிஃப்டிங்கில். அந்த ஸ்மூத்னஸ் ஸ்மூத்தாக இருக்கும், பெருசாக அந்த டிரான்ஸ்மிஷன் டிஃப்ரென்ஸே தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். பாருங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்க, அது பாட்டு ஏறி போயிட்டே இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. நீங்கள் ரொம்ப அழுத்தி என்தூசியாஸ்டிக்காக ஓட்டிங்கன்னா தெரியதான் தெரியும், பட் இருந்தாலுமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது கம்பேரபிளி. நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஏஎம்டி ஓட்டினேன், எப்போ அந்த ஏஎம்டி வந்து ஏறும் அப்படியே அடங்கும், திருப்பி ஏறும், திருப்பி அடங்கும், ஏறும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஓட்டும் போது எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ க்ரெட்டா கூட கம்பேர் பண்ண, க்ரெட்டா கூட ஏன் கம்பேர் பண்ணோன்னா அது ஏடி ஆட்டோமேட்டிக், அது டீசல் ஆட்டோமேட்டிக்கு, அதுவுமே அது கூட கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். க்ரெட்டா வந்து 20 lakhs இதோட அப்படியே டபுள் மடங்கு பட்ஜெட்டு, அந்த அளவுக்கு இதோட ஸ்மூத்னஸ் வந்து, இந்த டிரான்சிஷன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்க. ஸ்லோ ஸ்பீட்ல இருந்து என் பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கேன், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அது பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்கு. ரொம்ப அழுத்தினா மேபி லைட்டாக தெரியும். இன்னொரு மைனஸ் என்னன்னா, மெயினான மைனஸ் என்னன்னா சொல்லிட்டேன் ஆல்ரெடி சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இன்னொன்று வந்து ஹெட்லைட்டு, நார்மல் ஹாலஜன் லைட்டு, ஃபாக் லேம்ப் கிடையாது, அந்த ரெண்டு லைட் தான். நார்மலான ரோட்டில் நல்லாயிருக்கு, பட் சம்டைம்ஸ் வந்து அந்த த்ரோ பத்தலை, அதனால் ஹெட்லைட் மாற்றணும். அது எது நல்லதாக கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல, வாரண்டி அவாய்ட் ஆகாமல் நல்ல லைட்டாக எது என்ன கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். கிடச்சா மாற்றுவேன், இல்லைனா ஒரு ஃபாக் லேம்பை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவேன். ஏய் சார்காடு ரீச் ஆகிட்டோம், பாலாறு கிராஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு கமெண்ட்டு, ஹேட் கமெண்ட்டு தான் அது, காரை பிடிக்காதவங்க பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, இது வந்து டின் கேனுன்றாங்க. இந்த ஆஃப் குப்பிட் இன்ஃபர்மேஷன் வச்சு சில பேர் கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்களே, அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த காரை டின் கேன்ன்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து 4-star ரேட்டட் கார் குளோபல் என் கேப்பில், இது டின் கேன்லாம் கிடையாது. ஸோ இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராணிப்பேட் ரீச் ஆகிட்டவங்க, அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான், ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. இது நம்ம மைலேஜ் பர்ஃபார்மன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாங்க சோலிங்கர் நரசிம்மர் கோயில் மலை. நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் கோயில் தான், ஒரு ஒரு மலையில ஒரு ஒரு கோயில் இருக்கும். திருத்தணி ரீச் ஆயாச்சு. இந்த டைம்ல நான் பட்ட ஒரே கஷ்டம் என்னன்னா,
லைட்டு த்ரோ பத்தாத மாதிரி இருக்கு. கண்டிப்பாக லைட்டை மாற்றணும். நடந்து போகலான்னு நினச்சேன், ஆனால் என்ன அறியாமல் நான் அப்படியே வண்டி எடுத்துன்னு மேலே வந்துட்டேன். சரி பரவாயில்ல, ஆனால் ஃபைனலி நான் சொன்ன மாதிரி 7:00 ரீச் ஆகிட்டோம். In 200 meters, you will arrive at your destination. Thank you, Google. Finally reach ஆயிட்டோங்க. இப்போ கோயிலை நோக்கி போகிறோம். மாலை அர்ச்சனை பொருட்கள்லாம் வெளியே விற்கிறாங்க, அங்கேயே வாங்கிட்டோம். இதுதாங்க திருத்தணிகை மலை முருகன் கோயில். நக்கீரர் அவரோட இலக்கியத்தில் திரு முருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாராம். ஆறுபடை வீட்டில் ஒரு வீடு. இந்த கோயில் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கோயிலுங்க. சங்கம் பீரியட்லேருந்து இருந்திருக்கான் இந்த கோயில். முருகர் சூரபத்மனை அழிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த வந்த இடம் தான் திருத்தணி. இன்னொரு சூப்பரான லவ் ஸ்டோரியும் இருக்குது. இந்த ஊரில் தான் முருகர் வந்து வள்ளியை வேடன் வேஷம் போட்டு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ராமர் சீதையை மீட்ட பிறகு ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக திருத்தணிக்கு தான் வந்திருக்காரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து நான் இப்போ பிரசாதம் சாப்பிட்டுருக்கேன். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்த பத்தின ஸ்டோரிலாம் தெரிஞ்சுட்டு போனா, அதாவது மெத்தாலஜிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த இடத்த பார்க்கும்போது. நம்ம தமிழ் கடவுள் முருகர் பார்த்துட்டு வள்ளி தேவனை எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கூகுள் மேப் அப்படியே காடு காடா கூட்டிட்டு போச்சு. அப்படியே ஃபைனலா வேலூர் வந்து ரீச் ஆயிட்டோம். இப்போ வாங்க போய் மைலேஜ் செக் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வேலூர் வேலூர் கிராஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இல்லை, வேலூர் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வீட்டு கிட்ட போறதுக்கு ஒரு 8 kilometers இருக்கு. இப்போ டேங்க் ஃபில் பண்ணிட்டு ரீஃபில் பண்ணிட்டு இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ மைலேஜ் வந்துச்சுன்னு செக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா இது ஹைவேல மட்டும் தான் எக்ஸப்ஷனலாக மைலேஜ் கொடுக்குது. கொஞ்சம் அந்த சிட்டி டிராஃபிக்கில் நின்று நின்று போகிற மாதிரி இருந்தால் செம்மையாக கம்மியாக வரும் மைலேஜ். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் சில கமெண்ட்ஸ் பார்த்தேன், சில பேர் லுக்கு நல்லா இல்லைன்றாங்க. என் கண்ணுக்கு வண்டி சூப்பராக இருக்குது, அந்த லுக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க டாடா பஞ்ச் சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் டாடா பஞ்சை விட மேக்னெட் லுக்கு சூப்பராக இருக்குது. ரிட்டர்ன் 11 மணிக்கு வந்துட்டோம். சேம் பெட்ரோல் பங்க் இங்கே இந்த இடத்துல அன்லாக் ஆச்சுக்கிறது தான் கன்ஃபியூஷனாக இருக்குது. டேங்க் ஃபுல் தான். ட்ரிப்பு பி 176, ஆவரேஜ் வந்து 14.2 காட்டுதா. 176.2 / 13.68 12 தான் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஓ மை காட். அப்போது ஹைவேல மட்டும்தான் நல்ல மைலேஜ் 20+ கொடுக்குது. சிட்டியில் பார்த்தீங்கன்னா இல்லை பிரேக் அடிச்சு ஓட்டுற அந்த சிங்கிள் ரோட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 12 தான். இப்போ நார்மலாக ரொம்ப ஸ்லோவாலாம் ஓட்டல, கொஞ்சம் நான் எப்போவுமே நார்மலாக ஓட்டுற மாதிரி ஓட்டினேன். இதுவும் ஜென்யூனான மைலேஜ் செக்கு. இப்போ திருப்பி டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன், நான் இப்போ 0 பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைமு நான் என்னோடய யூசேஜை பொறுத்து எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு செக் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்னெட் வாங்கணும்னு யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சீகாசன் நெக்ஸ்ட் வீக், பாய்.